வணக்கம். நம்ம இந்திய நாடு எல்லா விதத்திலையும் முன்னேறி ஒரு வல்லரசு அப்படிங்கிற பேர் எடுக்கணும். அதோட இந்தியா இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே உலகம் பூரா பெருமைப்படுற அளவுக்கு நம்ம இந்தியாவுடைய தரமும் சரி, மக்களுடைய தரமும் சரி, இந்தியர்களுடைய தரமும் எல்லாமே உயரணும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கனவாக இருக்குது. ஆனால் அதுக்கு என்னென்னலாம் தடையாக இருக்குது, அதுக்கு சமுதாயத்தில் என்ன விழிப்புணர்வு வரணும், அதில் மக்களும் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கணும், அதுபோக நம்ம அரசியல்வாதிகள், நம்மளுடைய நீதித்துறை, காவல்துறை, சட்டங்கள், இதில் எல்லாம் வந்து என்னென்னலாம் சீர்திருத்தம் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ருத்ர தாண்டவம் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தில் வந்து பேசிக்காக சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். அதாவது இந்த போதைக்கு அடிமையாகி இளைய சமுதாயம் எப்படி கெட்டு போகுது அது அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வந்து சொல்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொருத்தரும் ஃப்யூச்சர் போகுது. குழந்தைகளை வந்து எப்படி நம்ம கவனிக்க தவறுனா அவங்க வந்து இந்த மாதிரி போதை அப்படிங்கிறது என்னென்ன ரூபத்துலையெல்லாம் அது வர ஆரம்பிக்குது, அதை வந்து எப்படி இப்படியெல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதுனால இப்படியெல்லாம் அவங்களுடைய ஃப்யூச்சர் மிஸ்யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அதாவது கரெக்டாக அதை எடுத்து இதை நம்ம எல்லாருமே பேரண்ட்ஸும் கவனிக்கணும், இளைய சமுதாயம் பார்த்துட்டுக்கும் கவனிக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு இதில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து மனிதர்கள் நமக்குள்ளே வந்து சமுதாய சிந்தனை, அதாவது ஏற்றத்தாழ்வுங்கிறது இல்லாமல் மனிதாபிமானத்தோடு நம்ம எல்லோரும் ஒன்று தான் அப்படின்னு மனிதநேயத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய தலைவர்கள் எல்லாம் உருவாகி டாக்டர் அம்பேத்கர் மாரு, அறிஞர் அண்ணா மாரு, பெரியார் மாரு, எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள், இப்படி எல்லாருமே வந்து அந்த கருத்துக்களை வந்து நம்மக்கிட்ட வந்து போதிக்கணும், இது வந்து மனசில் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கருத்துக்களை பூரா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அது என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த கருத்துக்கள் எல்லாம் சொன்னாங்க பாருங்கள், இவங்கெல்லாம் என்ன ஜாதி என்னன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு கூட்டம் கிளம்பி அது எங்கள் ஜாதியை சேர்ந்தவங்க, எங்கள் ஜாதி எங்கள் மதத்தை சேர்ந்தவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பாக வந்து அதை வச்சு அரசியல் பண்ணுறது, அதை வச்சு பிழைப்பு நடத்துறது அப்படிங்கிற லெவல் எல்லாம் வந்து எந்தெந்த அளவுக்கு வந்து புறையோடி போயிருக்குது அப்படிங்கிறத வந்து அதையும் வந்து சுட்டி காமிச்சிருக்காங்க. அதை வந்து ரொம்ப போல்டாகவும் செஞ்சுருக்காங்க. அதை களையணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மதங்கள் அப்படிங்கிறது வந்து மனிதனுக்கு வந்து மதங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் வந்துருச்சு, ஆனால் அது மதம் பிடித்த மதமாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறத வந்து அதை ஆரம்பத்துலேருந்தே அந்த ஜாதி விஷயத்தில் இதில் எல்லாம் பிரிவினை வந்துடக்கூடாது அப்படிங்கிறத வந்து பல தலைவர்கள் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து நிறைய பேர் இப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஆகா இவ்வளவுலாம் பிரச்சனைகள் நம்ம இதில் இருக்கா இந்தியாவில், அப்போ இதெல்லாம் அக்கறை எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் இதை அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு சிந்திக்கிற அளவுக்கு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த மோகன்ஜின்னு ஒருத்தர் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து போல்டாக வசனங்கள் மூலமாக வந்து என்னென்ன மாற்றங்கள் வரேன்னா, இது வந்து இந்திய அரசியலமைப்பில் இருக்கிறவங்க அந்த ஆட்சியாளர்கள் அவங்கெல்லாம் கவனித்து எதெல்லாம் சட்ட திருத்தங்களை கொண்டு வரணும், அதை எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப போல்டாக வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில், படத்தில் ஜட்ஜ்மெண்ட்டு அப்படிங்கிறதில்ல, அது அந்த ஜட்ஜு மூலமாக வந்து மோகன்ஜி அவர்களும் இந்த படத்தை தயாரித்தவங்களும் எல்லாருமே சேர்ந்து அதை வந்து வலியுறுத்துறது ரொம்ப அழகாக வலியுறுத்திருக்காங்க. அதனால் இந்த படத்தில் வந்து ஆர்டிஸ்டுக்கான எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே ஆர்டிஸ்ட்கிட்ட எல்லாருமே வேலை வாங்கியிருக்காங்க. இது ராதா ரவி கேரக்டரைசேஷன், அவர் வந்து அதே மாதிரி ஒரு மதத்தை சார்ந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதுக்காக தம்பி ராமையா மூலமாக, அதே மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்னசென்ட்டாக ஒரு போலீஸாக இருந்தால் கூட அவர் வந்து அவர் எவ்வளோ மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிட்டால் கூட அவருடைய பேரில் எப்படியெல்லாம் குற்றச்சாட்டு வந்து அவருடைய லைஃப் எப்படியெல்லாம் சீரழிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக அந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ மோகன்ஜி அவர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் எல்லாத்துக்குமே மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு கருத்துள்ள படமாக, சமுதாயத்தில் என்ன விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிற ஒரு படமாக வந்து எடுத்திருக்காங்க. அதனால் இந்த ருத்ரதாண்டவம் கண்டிப்பாக பார்க்குறவங்க மனசில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அதே நேரத்தில் ஒரு சமுதாய அக்கறை, நாட்டு மேலே நாட்டு நலனில் ஒரு அக்கறை, இதெல்லாம் வந்து வர்ற அளவுக்கு இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ டோட்டல் டீம், இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், வணக்கம்.